எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளாக பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய அநேக விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பதிவு செய்து வருகிறேன். இல்லை, நேற்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் மூன்றாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பேசுகிற போது 23 வயதுகளுக்கு பிற்பாடு தொடர்ந்து 17 வருடம் 40 வயது முடிகின்ற வரைக்கும் புதன் மகாதசை வரக்கூடிய காலம். ஆக இந்த புதன் மகாதசை என்று சொல்லக்கூடியது இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு மிக நேர்த்தியான, சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த யோகங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பார்த்தா குரு பகவான், சந்திரன், சூரியன், புதன் இவர்களை சார்ந்து தான் நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கும். வளையும் சூரியனும் புதனும் 1, 4, 7, 8 இருந்தால் வளைவுக்கு பிறந்த மன்னவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். புகர்புந்தி இருவரும் ஒரு இடத்துல, அதாவது வியாழனும் புதனும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அது கேந்திர திரிகோணங்களாக இருந்து விட்டால் ஜாதகத்திலே மிகப்பெரிய நன்மைகளையும் புகழையும் கௌரவத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வீரமான, வெற்றிகரமான, மகிழ்வான வாழ்க்கைக்கு சொந்தமான பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் உண்டு. அப்போ இந்த புதன் மகாதசை என்று சொல்லக்கூடியது கூட 1 வருடம் 2 வருடம் அல்ல, மனிதனுடைய வாழ்நாளில் 1/4 நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 17 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கக்கூடியது. அப்போ இந்த புதன் தசை வந்த உடனே கல்யாணம் பண்ணலாமா, நடக்குமா, நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டா என்று கேட்டால் அது உண்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட சந்தேகத்தோட அந்த மூல காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு தசை துவங்குனா சுயபுக்தி வருகிற போது திருமணம் நடவாது என்று சொல்லுவாங்களே சார். அப்போ இங்கே புதன் தசை வந்த உடனே சுயபுக்தி தானே இருக்கும். அப்போ இந்த குழந்தைகளுக்கு 25-26 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காட்டி அப்புறம் புதன் தசையில் பின்னாடியே கேது புக்தி தானே வரும். அப்போ சுக்கரபுக்தி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமே. அப்போ 2 வருடம் 4 மாதம் 27 நாட்கள் புதன் தசையில் புதபுக்தி, 11 மாதம் 27 நாட்கள் கேது புக்தி. அப்போ கிட்டத்தட்ட சொல்லணுன்னா 3 வருஷம் 4 மாதங்கள், 3 வருஷம் 5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கேயும் 28 வயசுக்கு மேலே இல்லை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அந்த சுயபுக்தி என்பது சற்று ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஒழுங்காக வேலை செய்யாது, இல்லை நல்லது நடக்காது, இல்லை ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, வருத்தப்படும்படியான செய்திகள் இருக்கும். இதெல்லாம் இந்த மற்ற கிரகங்களுக்கு சுயபுக்தி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்திலே நடக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த புத கிரகமாக இருக்கக்கூடிய புதன் தசை வருகிற போது முதல் நாள் துவக்கத்திலிருந்து 17வது வருடத்தின் கடைசி நாள் முடிகின்ற வரைக்கும் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய, செய்ய வேண்டிய முழு பலன்களை இந்த புதன் தசை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகையினால் சனி தசை முடிஞ்ச உடனே நீங்கள் இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மாப்பிள்ளை பார்ப்பது, பெண் தேடுவது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த புதன் தசை துவங்கின உடனேயே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதும் இங்கே உண்டு. அதுபோல் இந்த புதன் மகாதசை நடக்கப்படுகிற போது நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான், ஏகதசை என்று சொல்லக்கூடியது வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஏகதசை என்று சொல்லக்கூடியது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய உண்மையான ஒரு ஈர்ப்பு, காதல் என்று சொல்லக்கூடியது குறைஞ்சி போயிடும். ஒரு அட்ராக்ஷன் லைஃப்னு சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு கணவன் மனைவி அட்ராக்ஷன் லைஃப்ங்கிறது வேறு, அண்ணன் தங்கச்சி அட்ராக்ஷன் லைஃப்ங்கிறது வேறு. ஆனால் அது வந்து கணவன் மனைவி உறவு என்பது வேறு மாதிரியான உறவு அல்லவா. அதனால் அந்த அட்ராக்டிவ் லைஃப்ன்றது வரணும்னா இந்த புதன் தசை நடக்கக்கூடியவர்களுக்கு இதே புதன் தசை நடக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறது, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தவிர்ப்பது என்பது நன்மை. அதுபோல் இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் மணமக்களாக வரக்கூடியவர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு 6 மாத இடைவெளி 3 மாத இடைவெளியில் ஒரு திசை முடிவது போல, ஒரு திசை துவங்கு போது போல் இருந்தாலும் கூட அந்த ரெண்டு பேரையும் கூட கல்யாணத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது. திசை விடுதல் பகுதின்னு சொல்லுவாங்க. இது சில நேரங்களில் பயணங்களில் மற்ற சில விஷயங்களில் சில விதமான சிக்கல்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். இதையும் தவிர்ப்பது என்பது நல்லது. அப்போ இப்படியெல்லாம் வராமல் தவிர்க்க வேண்டுமென்றால் நீங்கள் பொருத்தம் பார்க்குற போதே பக்கத்து பக்கத்து நட்சத்திரங்களை பொருத்தம் பார்க்கக்கூடாது, சம வயது உடையவர்களாக அப்படிப்பட்ட திருமணத்தை பண்ணிக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கும்படியாக நீங்கள் பொருத்தங்களை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணிக்கலாம். அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது என்பது அவ்வளவு சால சிறந்த விஷயம் அல்ல. இதில் சில பேர் சொல்லுவாங்க, ஏறுமுகம் இறங்குமுகம், ஆரோகணம் அவரோகணம் என்றெல்லாம் சொல்லுவது உண்டு. இது ஒரு விஷப்பரீட்சை. அதாவது சில நட்சத்திரங்கள் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு தட்டுதுன்னு சொல்லுகிற போது அவற்றை தவிர்ப்பது என்பது சால சிறப்பு. வாழ்க்கை என்பது ஏதோ இன்றைக்கு நடந்துருச்சு நாளைக்கு மாற்றிக்கலாங்கிற புத்தகங்கள் அல்ல. ஒரு மனமாக இருதார மனம் வராமல் நல்ல சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா பொருத்தங்கள் பார்க்குற போதே வாழ்க்கையை தீர்மானிச்சிடலாம். அதுக்கு தான் நம்ம சாஸ்திரத்தில் இவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த 15 பொருத்தங்கள் பார்த்தோம், 10 பொருத்தம் இருந்தது பண்ணிட்டோங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த ரஜ்ஜு பொருத்தம் என்று சொல்லக்கூடியதை அவசியம் கவனித்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுபோல் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தினசரி வாழ்க்கை சுகமாக இருக்கணும் அப்படின்னா கணப்பொருத்தம் நல்லா இருக்கணும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியை யோசனை பண்ணி ரொம்ப ஆரோக்கியமாக ஆயுளோடு இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை பண்ணிட்டு மனைவி வந்து இல்லைங்க குழந்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவர் வந்து அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ வேண்டாம் 2 வருஷம் போகட்டும். இல்லை கணவர் கேட்குறார், இப்போ வந்து ஒரு பிள்ளையை பார்த்துக்கலாமா, அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் கழித்து ஒரு குழந்தைக்கு போவேன், அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எங்கள் அம்மா அப்பா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், சொந்தக்காரில் நிற்கணும், இப்போ ஒன்று குழந்தை அவசியம் இல்லை, அப்புறம் பண்ணிக்கலாம், இப்படி என்று சொல்லக்கூடிய விதண்டாவாதங்கள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் என்று சொல்லக்கூடியது ஜாதகத்தில் சரியாக இருக்கணும். இல்லாட்டி இப்படிப்பட்ட விதண்டாவாதங்கள் எல்லாம் அங்கே வந்துடும். ஆக வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஏதோ ஒரு கண்மூடித்தனமாக துணிச்சலாக பணம் இருக்குது பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் இட போட்டு பார்த்தீங்கன்னா மனக்கஷ்டங்களை யார் சுமப்பா? அதனால் அந்த மனக்கஷ்டங்கள் வராமல் இருக்கணும்னா இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் நன்று உற்று கவனித்து அதற்கு தக்கபடி பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் ஒரு நல்ல முடிவுகள் எடுத்தால் வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். அதுபோல் ஜாதகத்தில் பொருத்தம் பார்த்தா மட்டும் பத்தாது, முகூர்த்தத்தை கவனித்து பண்ணிக்கோங்க, நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் வச்சுக்கோங்க. இப்படி பல செய்திகளையும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்து பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு செய்ய போகிற போது தெரிந்து வைத்து கொண்டு செயலாற்றுகிற போது நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் வளமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை பெறுவார்கள். அதை பார்த்து நீங்களும் மகிழ முடியும். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.